வணக்கம் நண்பர்களே. இன்று உலகில் அதிகமாக பேசப்பட்டு வருகின்ற, அதாவது கடந்த 24 மணி நேரத்தில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு செய்தி, ரஷ்யாவானது கொரோனா வைரஸ்க்கான முதல் தடுப்பு மருந்தை, உலகிலேயே முதல் தடுப்பு மருந்தை கண்டறிந்து அவற்றை மனிதர்கள் மீது சோதனை நடத்தி வெற்றியடைந்து விட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி தான் கிட்டத்தட்ட எல்லா நியூஸ் சேனல்லையும் எல்லா லாங்குவேஜ்லேயும் உலகத்தின் அத்தனை நாடுகள்லையும் பேசப்பட்டு வருகின்றது. இதனுடைய உண்மை நிலை என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். கொரோனா வைரஸ் இன்றைக்கு உலகில் 1.5 கோடிக்கு மேலான நபர்களை பாதிக்க செய்துள்ளது. அதில் வெற்றிகரமாக பலரும் அதில் மீண்டு உயிர் பிழைத்து வந்திருக்கின்றனர். ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் மரணமடைந்திருக்கின்றனர். இந்த காரணத்தினால் இன்றைக்கி கொரோனா வைரஸ்க்கான தடுப்பு மருந்து உலகின் அத்தனை நாடுகளிலும் ஆய்வு பண்ணிகிட்ருக்கிறாங்க. போன வாரம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஒரு பெரிய நியூஸ் என்னென்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்தியா தடுப்பு மருந்தை கண்டறிந்து August 15 அவை ரிலீஸ் பண்ணப்படும் அப்படின்னு ஒரு டேட்டெலாம் ஃபிக்ஸ் பண்ணி மீடியாக்களில் ஒரு பெரிய செய்தி பேசப்பட்டது. அது சம்மந்தமான உண்மை நிலை என்னென்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருக்கிறோம். ஸோ இந்த பதிவில் ரஷ்யா கண்டறிந்துள்ள தடுப்பு மருந்து எந்த நிலையில் இருக்கின்றது அப்படின்னு முதல் கேள்வி என்னவாக இருக்கிறது அப்படின்னா, உண்மையிலேயே ரஷ்யா கண்டறிந்த இந்த தடுப்பு மருந்தானது சீக்கிரத்தில் வெளிவர இருக்கின்றதா? ஏன்னா எத்தனையோ நாடுகள் இதுக்கான ஓட்டத்தில் இருக்குது. அமெரிக்கா இருக்குது, பிரிட்டன் இருக்குது, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி Phase 3 அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கும் பொழுது, இப்போ திடீர்னு ரஷ்யாவிலேருந்து இந்த செய்தி வந்ததினுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வியாபாரம். என்ன வியாபாரம்? ஏற்கனவே பல நாடுகள் இதற்கான ஓட்டத்தில் இருந்து கொண்டு இருப்பதனால போன வாரம் இந்தியாவிலேருந்து இந்த நியூஸ் வந்து எல்லா நாடுகள்லையும் பேசப்பட்டது. இந்தியாவில் ஏன்னா இந்தியாவில் தொழில்நுட்பம் மற்றும் மருத்துவ ரிசர்ச்லாம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு மனநிலை மற்ற மேலை நாடுகளில் இருக்குது. அப்படி இருக்கின்ற நிலையில் இந்தியாவிலேருந்து இந்த மருந்து வந்திருக்கு, இந்தியா வந்து அவங்களுடைய ப்ரீ ட்ரையலை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து ஹியூமன் ட்ரையலுக்கு போக போகிறாங்க, ஸோ சீக்கிரமாகவே அவங்களுடைய வேக்சின் வரப்போகுது அப்படிங்கிற செய்தி உலக நாடுகள் மத்தியில் பரவுனதுனால, இன்றைக்கி அந்த நோய் தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பதற்கான வேக்சின் கண்டுபிடிக்கிற ஓட்டத்தில் இருந்த எல்லா நாடுகளுமே இன்னும் கொஞ்சம் வேகமாக முழிச்சிட்டாங்க. நம்மளும் இந்த பந்தயத்தில் இருக்கிறோம், அந்த வேக்சின் வணிக பந்தயத்தில் நம்மளும் இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு நாடுகளும் சின்ன சின்னதாக ஒரு செய்தி துணுக்குகளை வெளியிட்டு இருக்கிறாங்க, உலகத்துக்கு காட்டிகிட்டு இருக்கிறாங்க, நாங்களும் இந்த ரேஸில் இருக்கிறோம் அப்படின்னு. அந்த மாதிரி தான் ரஷ்யாவிலேருந்து ஒரு வந்திருக்கின்ற அந்த ஒரு செய்தி, நாங்கள் வேக்சினேஷன் கண்டுபிடிப்பில் நாங்களும் இருக்கின்றோம் அப்படிங்கிற ஒரு சமிக்ஞையாக இந்த செய்தியை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இதை தவிர இது எந்த அளவிற்கு அந்த ஹியூமன் ட்ரையல் மனிதர்கள் மீது சோதனையை முடிச்சிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேக்சினேஷன் கண்டுபிடிக்கும் போது 3 நிலை இருக்குது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். 1, ப்ரீ கிளினிக்கல் ட்ரையல், மனிதர்கள் மீது சோதனை படுத்தாமல் விலங்குகளின் மீது, எலிகள் மற்றும் பன்றிகள் மீது சோதனை படுத்தப்படக்கூடிய ஒரு நிலை. அதற்கு பிறகு மிக குறைந்தபட்ச மனிதர்களை வைத்து சோதனை செய்யப்படும், பிறகு இன்னும் கொஞ்சம் அதிகமான குரூப் மனிதர்களை வச்சு சோதனை செய்யப்படும், பிறகு மிக அதிகமான நபர்களை, அதை எல்லா விதமான கேட்டகரியிலும் வைத்து சோதனை செய்யப்படும் அப்படின்னு நம்ம இந்தியாவில் கண்டுபிடிச்ச அந்த மருந்தை பற்றி பேசும்போது நம்ம பேசியிருந்தோம். இப்போது ரஷ்யா எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரீ கிளினிக்கல் ட்ரையல் அப்படிங்கிற விலங்குகளின் மீது நடத்தப்படக்கூடிய சோதனை அவங்க அந்த வேக்சினுக்கு முடிச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது, Level 1 அல்லது Phase 1 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிக குறைந்த நபர்களை, 20க்கும் குறைவான நபர்களின் மீது இந்த வேக்சினேஷன் ஊசியானது செலுத்தப்பட்டு சோதிக்கப்படுகின்றது. இந்த நிலையை அவர்கள் தாண்டி இருக்கிறார்கள். எப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கடந்த 18 June அவர்கள் இந்த ஹியூமன் ட்ரையல் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 15 July அந்த 18 to 20 நபர்களை கொண்டு செய்யப்பட்ட அந்த வேக்சினேஷன் ட்ரையலானது முடிவுக்கு வருகின்றது. July 15 அந்த 18 பேரும் டிஸ்சார்ஜ் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி செய்திகள் வெளிவருகின்றது. அதான் உண்மையான செய்தியும் கூட. இதில் இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வேக்சினேஷன் சைடு எஃபெக்ட் எதுவும் உண்டு பண்ணாத அளவுக்கு இருக்கின்றதா, உடலில் ஒரு வெளிப்பொருட்களை உள்ள செலுத்தும் பொழுது அவை எந்த மாதிரியான எஃபெக்டை கொடுக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்கான ஒரு சோதனை மட்டும்தான் இந்த Phase 1 Level 1. இதில் ஒரு 18 to 20 பேர் சேர்க்கப்பட்டு பரிசோதிக்கப்பட்டு அவர்களுக்கு எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லை, எந்த சைடு எஃபெக்டும் இந்த வேக்சின்னால் அவங்களுக்கு வரலை அப்படின்றத மட்டுமே உறுதி செய்யப்பட்டு இருக்கின்றது.
அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா லெவல் டூ, ஜூலை 15ஆம் தேதி லெவல் டூக்கான அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவங்க ஈடுபடுறாங்க. இதில் ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் அதில் ஈடுபட போகிறாங்க. அதில் ஒரு அதிகமான வாலண்டியர் 500க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்களும், அதே சமயத்தில் ரஷ்யன் மிலிட்டரிஸ் இந்த ரஷ்யன் மிலிட்டரியில் இருக்கின்ற தன்னார்வலர்கள் சிலரும் கொண்டு லெவல் டூ பரிசோதனையானது செய்யப்பட இருக்கின்றது. அது இன்றைக்கு ஆரம்பித்து ஒரு ஒன்று இது எப்படி ஒரு மாதம் ஆகுதோ அதே மாதிரி அடுத்த ஒரு 30 நாளுக்கு மேலே இந்த செகண்ட் லெவல் பரிசோதனையானது முடிவுக்கு வரும். இதில் என்ன செக் பண்ணுவாங்கன்னா இதில் தான் அந்த வேக்சின் எஃபிகசி செக் பண்ணுவாங்க. வேக்சின் எந்த அளவுக்கு உள்ளே போய் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமை தூண்டிவிட்டு ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுது, இந்த குறிப்பிட்ட வைரஸ்க்கு எதிரான எதிர்ப்பொருளை எந்த அளவுக்கு உண்டு பண்ணுது அப்படிங்கிற சோதனையை வந்துட்டு இனிமே தான் வர இருக்கின்றது. ஸோ இது அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும். முடித்தா அதுக்கப்புறம் ஃபேஸ் த்ரீ இருக்குது, ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் மேலே செலுத்தப்பட்டு அவை பரிசோதிக்கப்படும். அப்படி பரிசோதிக்கும் பொழுது இன்னொரு செக் பாயிண்ட் அதில் இருக்குது என்ன அப்படின்னா, இந்த உற்பத்தியாக இந்த குறிப்பிட்ட வேக்சினால் உண்டாகக்கூடிய இந்த ஆன்டிபாடிஸ் எந்த அளவிற்கு எவ்வளோ நாள் வந்து லாஸ்ட் இருக்கும், உடம்பில் வந்து எவ்வளோ நாள் தங்கி இருக்கும், எவ்வளோ நாளைக்கு இதுக்கான எஃபெக்டிவ்னஸ் இருக்கும் பாடியில் அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 10 முதல் 18 மாதங்கள் வரைக்கும் அந்த குறிப்பிட்ட நபர்களை அவர்கள் பரிசோதனை பண்ணிகிட்ருக்கணும். அவங்களுக்கு ஆன்டிபாடி செக்கப் அவங்க ப்ராப்பராக செய்து பார்த்து அதன் பிறகு தான் இந்த வேக்சின் கண்டிப்பாக ஊர்ஜிதமான இந்த குறிப்பிட்ட வைரஸ்க்காக எதிராக செயல்படக்கூடிய அத்தனை தகுதியும் இது இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்ரூவல் அவர்களுக்கு கிடைக்கும். அப்போ தான் அவங்க உள்நாட்டிலையும் சரி வெளிநாடுகளில் வணிக ரீதியாக வெளிநாடுகளிலையும் சரி அவற்றை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இதுதான் உண்மையான நிலை. இத்தனை நிலையில் ரஷ்யா தாண்டி இருக்கிறது இந்த முதல் நிலை மட்டும்தான். இந்த 18 பேரை வச்சு சோதனை பண்ணதை மட்டும் அவங்க தாண்டி இருக்கிறாங்க. அந்த 18 பேருக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. எஃபிகசி பற்றி இந்த வேக்சின் எந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது, ஆன்டிபாடி உற்பத்தி பண்ணதா பண்ணலையான்றது பற்றி இது வரைக்கும் எந்த செய்தியும் கிடையாது. இதுதான் உண்மையானது. ரெண்டாவது முக்கியமான செய்தி, இந்தியாவில் எப்படி ஆகஸ்ட் 15 வரும்ன்ற மாதிரி ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பிறகு வந்துட்டு அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நாங்கள் எந்த டேட்டும் நாங்கள் சொல்லலை, ஸோ விஆர் இன் ட்ரையல், அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு மீண்டும் ஒரு செய்தி வந்ததோ, அதே மாதிரி ரஷ்யாவில் அந்த மாதிரி சொல்லலை. அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம், நாங்கள் சரியான பாதையில் போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறோம், ஸோ சீக்கிரமாக வரும் அப்படின்னு நம்புவோம், நாளைக்கே வராது பட் சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி எந்த டேட்டோ மாதமோ வருஷமோ எதுவும் குறிப்பிடாமல் ஒரு சிறிய செய்தியை மட்டும் உலகத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. நாங்களும் இந்த ஓட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி செய்தி மட்டும்தான் வந்திருக்கு. இந்த பதிவு ஏன் நான் பதிவிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நீங்களே படித்து தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, இந்த மீடியாக்கள் செய்தி மீடியாக்கள் பொறுத்த வரைக்கும் செய்தியால் மற்றும் யூடியூப் மற்றும் எந்த ஒரு மீடியாவாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு செய்தியினுடைய உண்மையான சாராம்சம் என்னென்னு தெரியாமல் மக்கள்கிட்ட தயவு செய்து சேர்க்க வேண்டாம். நான் போன வீடியோலேயே நான் சொன்னேன், இந்த இந்தியா தயாரித்த அந்த வேக்சினேஷன் பற்றி சும்மா ஒரே வரியில் சொல்லிடுறாங்க. இந்தியா தடுப்பு மருந்தை தயாரித்து விட்டது, ஒரே வரி. இப்போ இதை படிக்கக்கூடிய காமன் மேன் என்ன பண்ணுவாங்க, பொதுமக்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓ தடுப்பு மருந்து வந்துருச்சு, இனிமேல் நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலை வந்துடக்கூடாது. ஸோ அந்த தவறான செய்தியை கொண்டு போக வேண்டாம். ஒரு செய்தி வரும்பொழுதும் அதனுடைய அடிப்படை எந்த நிலையில் இருக்குது, உண்மையிலே வேக்சின்னா என்ன, இவங்க எந்த அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த முழு விளக்கத்தை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ரஷ்யா வேக்சினேஷன் உற்பத்தியில் தனது முதல் நிலையை மட்டுமே கடந்திருக்கிறது அப்படின்னு செய்தி போடுங்க. அப்படி நம்ம படிக்கும் பொழுது மக்களுக்கு வந்து சரியாக புரியும். அதை விட்டுட்டு நம்ம கண்டுபிடித்து விட்டது, மனித ஆராய்ச்சி முடிஞ்சிருச்சு அப்படின்ற செய்தி வரும் பொழுது மக்களுக்கு தவறாக கன்வே ஆகும். அது வேறு விதமான விளைவுகளுக்கு எடுத்து செல்லும். நம்ம மக்கள் வந்து நம்ம 140 கோடிக்கு மேலான மக்கள் தொகை கொண்டு ஒரு நாடு, நம்ம மற்ற நாடுகளைப் போல கிடையாது. இங்கே நிறைய பேர் இன்னுமே வந்து இந்த வைரஸ் பற்றியான முழுமையான விழிப்புணர்வு இல்லாமல் இன்றைக்கி நிறைய பாமர மக்கள் இருந்துகிட்ருக்குறாங்க. இந்த வைரஸ்க்கு பாதிக்கப்படுறதுக்கு எந்த நிலையிலையும் சம்மந்தமே இல்லாதவங்க பாதிக்கப்பட்டு வாழ்க்கை இழந்து உயிர் இழந்த நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்கேயோ ஒரு மூலையில் வேலை செஞ்சிட்டு இருந்த ஒரு மார்க்கெட்டில் வேலை செஞ்சிட்டு இருந்த ஒரு பாட்டிமா கூட மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த வைரஸ்க்கு எந்த சம்மந்தமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலையில் அந்த மாதிரி ஒரு நாட்டில் இருக்கும் பொழுது இது போன்ற சென்சிட்டிவான விஷயங்களில் செய்தி எடுத்துகிட்டு போகும்போது, குறிப்பாக மருந்துகள் பற்றி எடுத்துகிட்டு போகும்போது தயவுசெய்து முழுமையாக போடுங்க. ரஷ்யா மருந்து கண்டுபிடிக்கவே கிடையாது, இது வரைக்கும் ஒரு ட்ரையல் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் நிறைய ஃபேஸ் அவங்க இருக்குது. இவர்கள் வந்து சேர்கிறதுக்கு முன்னாடி ஒருவேளை இந்தியா அந்த ட்ரையலை முடிச்சிருக்கலாம், முடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களோட
போடுறது இன்கேஸ் அவங்களோட ட்ரையல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, இந்தியா கண்டுபிடிச்ச இவங்களோட வேக்சின் மெத்தடாலஜி வேறையாக இருக்கலாம், அவங்க ட்ரையல் பார்த்துட்ருக்கிற அந்த வேக்சினேஷன் மெத்தடாலஜி வேறையாக இருக்கலாம். ஸோ மேபி இந்தியா அதற்கு முன்னதாக நாம் அதை வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி 3rd நிலையை நாங்கள் அடைஞ்சிட்டோன்னு சொல்கிறாங்க. ஸோ அவர்கள் வந்துட்டு ஒருவேளை வேக்சினேஷன் சீக்கிரமாக வரலாம். எப்படி பார்த்தாலும் இது மிகப்பெரிய ஒரு உலக வணிகமாக இருக்க போகின்றது. எல்லாருக்கும் அந்த வேக்சின் போடணுன்ற நிலை வந்துச்சுன்னா ஒரு பெரிய வணிகமாக இருக்க போகின்றது. அதனால் அந்த வணிகமே வந்தாலும் அது இந்தியாவில் இருந்து அது நடக்கணும். இந்தியர்களால் நம்ம நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வேக்சினாக இருந்து நம்ம போட்டுக்கிறதுல ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அது இம்போர்ட்டடாகவோ வெளிநாடுகள்லேருந்து வந்து வணிகம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பாகவே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. அதற்கு முன்பதாகவே நாம் இதிலிருந்து வெளியில் வந்துடுவோம். இந்த வேக்சினேஷன்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இந்த வைரஸ் வந்து கட்டுப்படுத்தப்படும், இதிலிருந்து வெளியில் வந்துடுவோம் அப்படிங்கிற ஆர்வமும் விருப்பமும் நமக்கு இருக்கின்றது. எனவே சரியான செய்தியை கொண்டு போங்க, அதனால் வந்து மக்கள் விழிப்புணர்வு அடைவாங்க, அதுதான் மக்களுக்கு நன்மையை கொண்டு வரும். நன்றி, வணக்கம்.